நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம் கொண்ட அரசியல் கட்சியொன்றின் தலைவர் உட்பட ஐவர் தென்னிலங்கையில் சுட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் இன்று திங்கட்கிழமை காலை தென்னிலங்கையில் நடந்துள்ளது. பெலியத்த பகுதியில் இடம்பெற்ற இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் அபே ஜனவரி பலவேகைய கட்சியின் தலைவரான சமன் பெரேரா கொல்லப்பட்டுள்ளார் என்பதை போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர். தங்காலை நீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்கு விசாரணையொன்றுக்காக சமன் பெரேரா உட்பட ஐவர் வெள்ளை நிரட்டிப்பெண்டரில் பயணித்துள்ளனர். தெற்கு அதிவேக வீதியின் பெலியத்து வெளியேறும் பகுதிக்கு அருகில் காலை உணவை உண்பதற்காக வாகனத்தை நிறுத்தியுள்ளனர். அவர்களின் டிப்பெண்டரை பின்தொடர்ந்து வந்த பச்சை நிற பஜரோவில் இருந்தவர்கள் சரமாரியாக துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளனர். சாரதியை தவிர ஏனையோர் வாகனத்தில் இருந்து இறங்கி தப்பியோட முற்பட்டுள்ளனர். அவர்களை துரத்திச் சென்று சூடு நடத்தப்பட்டுள்ளது. சம்பவ இடத்திலேயே நால்வரும் தங்காலை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் வழியில் ஒருவரும் பலியாகியுள்ளனர். சாரதி டிப்பெண்டருக்குள்ளேயே உயிரிழந்தார். பெந்தொட்ட, இதுரவ, குருணாகலை மற்றும் தெமட்டகொடை ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்களே இவ்வாறு சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர். இது பாதாள குழுவின் வேலையாக இருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். சந்தேக நபர்களை கைது செய்வதற்காக 6 போலீஸ் குழுக்கள் களமிறக்கப்பட்டுள்ளன. இந்த சம்பவம் தொடர்பில் பல கோணங்களில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அதேவேளை வெளிநாட்டில் தலைமறைவாகியுள்ள கொஸ்கொட சுஜி என்ற பாதாள குழு உறுப்பினரின் ஒப்பந்தத்தின் பிரகாரம் இந்த தாக்குதல் இடம்பெற்றிருக்கலாம் எனவும் சந்தேகிக்கப்படுகின்றது. ரி-56 ரக துப்பாக்கியே தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது. இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துக்கு பின்னர் குருணாகலில் உள்ள சமன் பெரேராவின் வீட்டில் போலீசார் சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். சமன் பெரேரா குற்றச் செயல்களில் ஈடுபட்டதற்காக சிறை தண்டனையை எதிர்கொண்ட நபர். அவரது வீட்டில் ஆயுதங்கள் உள்ளனவா என்ற நோக்கிலேயே சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. எனினும் சந்தேகத்திற்கிடமாக எந்த பொருளும் சிக்கவில்லை. கடந்த பொதுத் தேர்தலில் அபே சன பலவேகைய கட்சி போட்டியிட்டது. அந்த கட்சிக்கு ஒரு தேசிய பட்டியல் ஆசனம் கிடைத்தது. அந்த தேசிய பட்டியல் ஊடாக அத்துரலிய ரத்தன தேரர் நாடாளுமன்றம் சென்றிருந்தார். இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்வதற்காக 6 விசேட போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் நிஹால் தல்துவ தெரிவித்தார். இந்த சம்பவம் பழிவாங்கும் நோக்கில் நடத்தப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். இறந்தவர்களில் மூவர் 2018 தங்காலை குடாவெல்ல பிரதேசத்தில் இடம்பெற்ற கொலை சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் என கூறப்படுகின்றது. தாயக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள யாழ்நாதம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துங்கள். யாழ்ப்பாணத்தை தளமாக கொண்ட யாழ்நாதம் செய்திச் சேவை நம்பகரமான செய்திகளை உங்களுக்கு வழங்குகின்றது.